லெவல். இந்த மண்ணின் மைந்தன் விவேக் ப்ரோ வந்துட்டாரு. ஹாய் விவேக் ப்ரோ. ஹலோ சார். மதுரைக்கு வந்துட்டு ப்ரோ வந்து பார்க்காம போனா எப்படி? ப்ரோ பார்க்காமனு இல்லை, ப்ரோ கூட வெளியே சுத்தாம போனா எப்படி? அதனால ப்ரோ வந்துட்டாரு. அண்ட் ப்ரோ இப்போ நம்ம வந்து ஒரு சூப் கடை கூட்டு வர வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம சூப் சாப்பிட போறோம் இந்த இடத்துல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ப்ரோ. இந்த என்ன பேர் என்ன ப்ரோ? அண்ணாநகர். அண்ணாநகரில் ஒரு சூப்பு கடை. சூப் கடை எப்படி இருக்குதுன்றது நான் போயிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா எங்கள் சூப்பு ப்ரோ? சொன்னார் ப்ரோ நான் வேறு லெவலில் இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பு. ஐ திங்க் இங்கே ஒரு கூட்டம் எனக்கு தெரியுது, இங்கிருந்து ஒரு ஒரு ஜோதி தெரியுது. ஜோதி நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் வாங்கி போய் சாப்பிட்டு சொல்கிறேன். என்ன சூப் வச்சிருக்கீங்க? ஆட்டுக்கால் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, வெஜிடபிள் இருக்கு. ஆட்டுக்கால் நாட்டுக்கோழி ரெண்டு, அதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. இது ஆட்டுக்கால் சூப்பு அண்ட் ப்ரோ வச்சு நாட்டுக்கோழி சூப்பு அண்ட் ஆல்சோ குடல் வாங்கியிருக்கோம் ப்ரோ. ஓ உங்ககிட்ட ரெண்டு இருக்குதோ, சாப்பிடுங்க ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். சூட் ஆகுதா? சரி ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து குடல் சாப்பிடலாம். ரொம்ப திஸ் குடல் இப்படி ததும்ப ததும்ப கொடுத்துருக்காங்க. இங்கே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இந்த குடல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நிறையா அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரைஸ்ன்றது தெரியல, பார்த்து நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சீ தி குடல். சூப்பராக இருக்குங்க குடல், லைட்டாக காரமாகுது. அந்த குடலோட வாசம் சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக வருது ஆக்சுவலி அந்த மசாலாவோட சேர்ந்து. இட்ஸ் குட். இது என்னது? மட்டன். மட்டனா? ஐயோ ஆமாப்பா, மட்டன். ஆட்டுக்கால் சூப்பு. ஆனால் ஆட்டுக்கால் இல்லை, ஆட்டுக்கால் முடிஞ்சு போச்சு, நாங்கள் லேட்டாக வந்ததுனால. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50, ஸோ 8 ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு ஏடிஎம் பீரியட் இருக்குது, நாங்கள் ஏடிஎம் குள்ளே போகல பிகாஸ் இப்போ மழை பெய்யல சரிங்களா. அதுலேயுமே நாங்கள் பண்ணுறதுன்றக்காக நான் வந்து சொல்கிறேன். ஆ சுட சுட, ஐயோ பெப்பர் வேறு போட்டுருக்காங்க மேலே. இன்னும் பெப்பர் போட இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த உமாமி டேஸ்ட் இருக்கு தெரியுமா, அப்படியே அதில் நிறையா இருக்குது, வேறு லெவல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி. சாரி ப்ரோ, உங்களை இப்படி பிடிக்க வச்சு நின்றுட்டு இருக்கோம். சாரி ப்ரோ. ப்ரோ பாப்பாரு, டேய் என்னடா நீங்கள் என் ஊருக்கு வந்து என்னை விட மாட்டேங்கிறீங்களா? அவ்வளோ இது பண்ணுவோம். எது ப்ரோ? ஓ விருந்தோம்பல், வேற லெவல் ப்ரோ. இந்த சூப்பர் வேற லெவல் இருக்குது. ஓ மை காட், எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ப்ளோசிவ் மவுத்தில், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் நிறையா. இதை குடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பசிக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ நல்லா சூப் நிறையா கொடுக்குறாங்க. ஐ திங்க் இந்த சூப் வந்து 20 நினைக்கிறாங்க, ஜஸ்ட் 20 அந்த சூப். இந்த சூப்பும் அது 20 20 வெறும் 20 இவ்வளோ பெரிய சூப்பு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவல். நம்ம ஊர்லாம் கிடையாது கிடையாது, நம்ம ஊர்னா சென்னையில். வாவ், செம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, செம்ம. அந்த சூடு கரெக்டாக இருக்குது, ஐ லவ் இட் ஆக்சுவலி. இங்கே வந்து அந்த கால் இல்லை, நான் மிஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. பட் இந்த சூப் நான் முடிக்க போகிறேன், கட் பண்ணுறேன். சூப் பிடிச்சாச்சு, வேற லெவல் சூப்புங்க. அந்த நாட்டுக்கோழி சூப் வந்து டாப்பாக இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து எரியுது, இந்த இடத்துல அப்படி எரியுது. உதடு மட்டும் எரியுது, உதடு மட்டும் இல்லை நாக்கும் எரியுது, பட் உதடு எரியுது. அண்ணா நகரில் இருக்குது சூப் கடை. சுகுணா ஸ்டோர் ஜங்ஷன் இருக்குது தெரியுமா, அது பக்கத்துலேயே இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. இது இங்கே தான் இருக்குது சுகுணா ஸ்டோருங்க. அது லட்சுமி விராஜ் பேங்க் ஏடிஎம் இருக்குது, கீழே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. பேர் கோனார் சூப் கடை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. 20 வேற லெவல் அந்த சூப், கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதுவும் மரட்டை சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், தொண்டைக்கு அப்படியே இதமாக இருக்கும். அப்படியே சுடு சுட உள்ளே இருக்கும்போது அப்படியே எங்கேயோ கூட்டு போதுங்க, செம்ம. லோட்ஸ் ஆஃப் உமாமி. நாட்டுக்கோழி வேற லெவல், இதுவும் சாப்பிட்லாம். ஆட்டுக்கால் சூப்பும் நீங்கள் சாப்பிட்லாம், அதுவும் வந்து அந்த டேஸ்ட் இருக்குது. தென் நாட்டுக்கோழி டாப். ஆ செம்ம, தரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப் எப்படி? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானும். நீங்கள் ஃபஸ்ட் டைமா? அவர் சொன்னதுனால அசோக் சொன்னால். ஓகே ஓகே. ஸோ ப்ரோ தான் கூட்டு வந்தார், பட் தென் ப்ரோக்கு இன்னொருத்தவங்க சொல்லி இங்கே வந்தோம். பார்த்துருக்கேன், கூட்டமாகவே இருக்கும் எப்போவுமே. அப்படிங்களா? நல்லாவே இருக்கும். அப்படியே போயிடுவேன். அப்படியே போயிடுவீங்க, ஏன்னா ப்ரோ வந்து ஆட்டுக்கால் சாப்பிட மாட்டார்.
ஆனால் ப்ரோ சிக்கன்லாம் சாப்பிடுவாரு, சரி சிக்கன் சூப் வந்து அவர் சாப்பிட்டாரு, அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாரு. யா ஆட்டுக்கால் வந்து அவருக்கு பயமா சாப்பிட்றதுக்கு, அவர் வந்து ஆட்டுக்கால் பயமா ஆனால் தவளைக்கறி சாப்பிடுவாராம். ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு இல்லை ப்ரோ, என்ஜாய் பண்ணீங்களே ப்ரோ அன்னைக்கு நீங்கள்? ஐயோ ரெண்டு நாள் அதை சாக்லேட்டாக வாயில் வச்சு. சரி சரி, அதை பற்றி நம்ம ஞாபகம் பண்ண வேணாம். இப்போ வேற எங்கேயாவது போயிட்டு வேற ஏதாவது சாப்பிடலாம் குட்டியா? ஓகே போகலாம் ப்ரோ. I keep spinning around, keep on counting my turns. See. இன்னொன்று வந்து அந்த தக்காளி சட்னி வச்சு ஒன்று கொடுத்துருங்க. ஆ அதிகம் சாப்பிட்றேன், நீங்கள் அதை வாங்கி. தம்பி இந்தாயா ராஜா. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்ப கடை, பர்மா இடியாப்ப கடை அப்படின்ற ஒரு இடியாப்ப கடை. இது எங்கே இருக்குது ப்ரோ? கீழவெளி வீதி. இது வந்து கீழவெளி வீதியில் இருக்குது. சென்மேரி ஸ்டேஜாமா? சென்மேரி ஸ்டேஜ் இங்கே வந்து பார்த்து தெரியுது, கீழே வெளி வீதியில் பர்மா இடியாப்ப கடை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடியாப்பம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லாமே நிறைய பேர் வந்து இடியாப்பம் வந்து வாங்குறதுக்காக இங்கே வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டியில் வந்து ஹியூஜ் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வித் தேங்காய் போகிற நாள் வித் தக்காளி சட்னி. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தக்காளி சட்னி ஃபர்ஸ்ட். தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால இட்ஸ் குட். பட் இடியாப்பம் வந்து கொஞ்சம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேவரட் இடியாப்பத்து வித் இந்த தேங்காய் பால், தேங்காய் பூ எல்லாமே போட்டுருக்காங்க. அப்படியே கிட்ட வந்து காட்டிங்கண்ணா, இடியாப்பம், தேங்காய் பால், தேங்காய் பூ, சர்க்கரை எல்லாமே இருக்குது. ஸோ இது அப்படியே ஓகே ஓகே அப்படியே எப்படி பிரிது பார்த்தீங்களா அது? எஸ் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஹா அடே, ஹெவன்லிங்க சத்தியமாக சொல்கிறேன். தேங்காய் பால் வாசம் தான் மேட்ரு எனக்கு தெரிஞ்சதில்ல, நல்லா இருக்குல்ல. நான் சர்க்கரை, தேங்காய் பால், தேங்காய் பால், தேங்காய் பால் வேறு லெவலில். அந்த இடியாப்பத்தோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த அரிசி வாசம் நல்லா பாவம். லவ் இட். இப்போ மதுரை இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த கடை தெரியுமா, ரொம்ப ஃபேமஸ் போல. மேபி வேறு யாராவது தெரியாத ஆளுங்க பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ட்ரை பண்ணு வேறு லெவல். இது நாட் பிக் ஃபேன். ஃபுல்லாக அழகாக முடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம், அப்படியே பொல 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 பொலன்றது வேறு லெவல். இங்கே ஆக்சுவலி வந்து ராகி இடியாப்பம் வருது, அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் போட்டுருக்காங்க. எப்பரா அப்படி எவ்வளோ ஒழிஞ்சிருந்தாலும் நாங்கள் எடுக்கிறோம்ல? இல்லை இல்லை ஒழிஞ்சிங்கிறதுக்குன்னு இல்லை, ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஃப்ளேவர்லாம் கிடையாதுங்க. இது சட்டலாக இருக்கும், ஆனால் அப்படியே செஞ்சு விட்ருவோம். லப லப லபான்னு போவோம். அப்படியே பாருங்கண்ணா இவ்வளோ பெரிய வாய், அப்படியே அந்த பால் ஊற்றுது. வந்தம்மா மூணு இடியாப்பம் சாப்பிட்டம்மா, போய் படுத்தோம்னா சமத்துக்கும் வரும் நீ தேங்காய் பழக்கம். அதுவும் வாட் இஸ் மேட்டர் இஸ் தேங்காய் பால், தேங்காய் பால் ஒரு நல்ல தூக்கம் தர மருந்து. அது வந்து ஒரு பொங்கலுக்கு இணையான ஒரு மருந்து, அது மயக்கம் சரி தூக்கத்தோட மயக்கம். இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலு பேக் கொடுத்தாலும் மாமா நாக் அவுட் பண்ணுவாரு. இப்போ டயட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் ஏன் டயட்னு தெரியல. அவங்க அப்படியே எடுத்து கொடுக்குறாங்களா, அப்படியே அவங்க போட்டு போட்டு அப்படியே நான் லைட்டாக அந்த மிதமான சூடு அப்படியே போப்போ அந்த சூடு இருந்துட்டே தான் இருக்குது. நான் கடைசி வரைக்கும் சூடு இல்லாமல் இல்லவே இல்லை பார்த்தீங்களா, வேணாம் வேணாம் சொன்ன மனுஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகி, ராகி இடியாப்பம் வித் அந்த சேம் இன்கிரீடியன்ட்டு. லெட்ஸ் ட்ரை. இதில் ராகி வாசம் இருக்குது, கொஞ்சம் கூட சர்க்கரை மேலே அதிகமாக இருக்குது, பட் நம்ம கம்மியாக போட்டு தான் போடுவாங்க. இல்லை இந்த ராகி வாசம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ராகி சேமே சாப்பிடும் ஒரு டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட் தான். பட் தேங்காய் பால் இருக்கிறனால நல்ல ஒரு காம்பினேஷன். ஒரு வாரம் நிற்கிறது கஷ்டம், போயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம பார்த்து
ஒன்று வாங்கினா ஒரு டட்டு ஃபுல்லாக முடிச்சாலே போதும் நம்மளுக்கு. ராகியோட வாங்க அப்படி நார்மல் இடியாப்பத்தோட நீங்கள் நான் இந்த இந்த இடியாப்பம் சேர்த்து வாங்கி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் பால் வாசத்தோட ராகி இடியா ராகி வாசம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றது ஐ ப்ரிஃபர். வெரி குட். என் பேர் தேவிகா. தேவி தேவிகா. தேவிகா ஓகே. இந்த பிளேஸ் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க நீங்கள்? எத்தனை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்கள் அம்மா வச்சுருந்தாங்கய்யா. அப்படிங்களா? எங்கள் அம்மா ஒரு 30 வருஷம் முன்னாடி வச்சுருந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி? ஓகே. நாங்கள் வச்சேன் இப்போ 45 வருஷம் ஆச்சு. 45. எங்கள் அம்மா கூட வருவேன், கூட கூட வருவேன். நான் 17 வயசில் அந்த கடை ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ 55 வயசு ஆச்சு. சூப்பர். நல்லா ஓடும். ஃபேமஸான கடை. ஃபேமஸான கடை. ஆனால் இதே ஹெட்டப்பில் தான் இருக்கு. முதல்ல இருந்தே அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கு. நோயாளியும் சாப்பிடலாம், நோய் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். இது யாருக்கு எந்த ட்ரபிளும் வராதியா? எனக்கு ஒரே கொஸ்டின் இருக்கு. பிஸியாக இருக்கீங்க. எதுக்கு பர்மா கடன் வச்சீங்க? பர்மா நாங்கள் பிறந்ததுலாம் பர்மா தாயா. ஓகே ஓகே ஓகே. எங்கள் ஃபேமிலியே பர்மா தான். எங்கள் ஃபேமிலி பெரிய பிக் ஃபேமிலி. எங்கள் அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க. 10 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே இங்கே வந்தாங்க இந்தியாவுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ இந்த பர்மா இடியாப்ப கடை மதுரையில் ஸ்டார்டிங்கில் இங்கே தான். இதே தான் இந்த இடம் தான் ஓபன் பண்ணிங்களா? இந்த இடம் தான் மதுரைக்கே அறிமுகமானது. இந்த இடியாப்பம் தான் நாங்கள் தான் அறிமுகப்படுத்துவோம். அதை நம்ம முதல்ல சும்மா பிளாட்ஃபார்த்தில் வச்சுருந்தோம். பிளாட்ஃபார்ம் இங்கே தானா? அந்த எதிர்த்தாப்பிலே வச்சுருந்தோம். எதிர்த்தாப்பில் ஓகே. பிளாட்ஃபார்ம் தான் அப்படியே ஒரு கடையாக மாறி 15 வருஷம் வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே வந்து இப்போ ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம். சூப்பர். நல்லா இருக்கியா? என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிச்சிருவோம். ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 11 மணி ஆகும். அப்படிங்களா? நல்லா ஓடுதியா? நல்லா. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இப்போ எங்கள் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் ஒரு மதுரையிலே ஒரு 7 கடை பூரா இன்ஜினியர் படித்த பிள்ளைங்கள்லாம் கடை இடியாப்ப கடை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குயா இடியாப்பம். பார்த்தோன்னா பசி எடுக்கும் பர்மா இடியாப்பம். ஆமாயா, யாருக்குமே பார்த்து கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, உடனே 2 சாப்பிடணும். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குமியா? ரொம்ப நன்றி. மக்கள் நல்ல ஆதரவு. நம்மளை ரொம்ப பிடிக்கும் எல்லா மக்களுக்கும். நல்லா பிடிக்கும். ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்காய் பால் வச்சோம்னா 6 ரூபா. 3 பீஸ் வச்சு ஒரு பிளேட்ல கொடுத்தோம்னா 30 ரூபா. ராகியும் 30-35 ரூபா வரும். ஆனா 30 ரூபா வாங்குவேன். அவரேஜா கொடுத்துருவோம். ராகி தனியா வாங்கினா 10 ரூபா. ஆனால் பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது அவரேஜாக இருக்கும். செம்மலா அவங்க ப்ரோ சொன்னார் இந்த இடியாப்பம் சூப்பராக இருக்கு ப்ரோ, வாங்கி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். சும்மா எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. இடியாப்பம் தானே அது, நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இடியாப்பம் தானே மக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பத்துக்கு மக்கு டேஸ்ட் தான் லைனாக. அந்த அரிசி வாசம் சில இடத்துல இப்போ தூக்கலாக இருக்கும். இதில் ரொம்ப பிடிச்ச ஃபீல் என்ன தெரியுமா? அவங்களோட அந்த தேங்காய் பாலோட ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் பாலில் அந்த ஏலக்காய் வாசம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த தக்காளி சட்னி இட்ஸ் ஃபைன். ஓகே. அவங்க அப்படியே சொன்ன கூட இடியாப்பம் செஞ்சு கொடுக்கும்போது ஹெவன்லியாக இருக்குது. சீசன் சொல்கிறேன், கேழ்வரகு இடியாப்பம் சாப்பிட்டோன்னா அவர் லைக் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை நான் அப்படியே சாப்பிட முடிச்சிட்டேன். ஐ குடன் ட்ரெஸ் இட் சீரியஸாக. நான் எப்பவுமே வந்து ரொம்ப காட்ட சாத்தமாக சாப்பிட்றது ரொம்ப விரும்புவேன். சரிங்களா? எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடியாப்பமோ இல்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இனிப்பான வசதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது வேணாம், எனக்கு காரமாக தக்காளி சீனி செஞ்சு கொடுங்க, இல்லை எனக்கு காரமாக வந்து லைக் வேறு ஏதாவது கொடுங்கன்னா கேட்பேன் நான். எங்கள் அம்மா நல்லா தெரியுது. பட் இங்கே இது வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்பா ஆனால் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வெளியே சாப்பிட்றதுனால மேபி எனக்கு இப்போ இந்த ஃபீல் இருக்கான்னு தெரியல. பட் சீரியஸ்லி அவங்களோட இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்னு பேச்சு கொடுத்தா அவங்க அப்பா வேறு லெவலில் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஷீ இஸ் வெரி வெரி நைஸ் தேவிகா. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட இதெல்லாம் ஷீலாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மீன் பண்ணலாம் யாரையும் சொல்லலை. நிறைய பேர் இது மாதிரி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டால் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட பா இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி பிரச்சனை தான் சொல்லுவாங்க. பட் இவங்க எவ்வளோ வந்து ஹோல் ஹார்ட்டடாக வந்து நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஏரியா பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்களா. ஐயோ எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படியே அதிகமான மாதிரி இருக்குது அவங்க அவங்ககிட்ட பேசுறது. ஷீ இஸ் வெரி வெரி கூல். விருந்தினர்லேயே ஒரு பர்மா கடை நமக்கு தெரியும். இங்கேயே ஒரு பர்மா இடியாப்ப கடை ஃபார் ஷுர். நீங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ நம்மகிட்ட உங்கள் காசு வாங்கலை, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி நான் வந்து ஏன்னா நம்மளுக்கு மனசு வராது. வேணாம் வேணாம். மதுரைக்காரங்க உங்களுக்கு வந்து கவனிச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிக் பிக் தம்ஸ் அப் ஃபார் தேவிகா. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி ஒரு ஹைஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இந்த பிளேஸ்க்கு வந்தது. இந்த பிளேஸ் நான் சொன்னேன்ல கீழே வெளி வீதின்னு நினைக்கிறேன். எஸ் ஹாய் ப்ரோ. இப்போ டைம் வந்து கரெக்டாக 9 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ கிளம்புறோம். என்ன ப்ரோ என்ன கிடையாது? இதே இந்த இடியாப்பம் கடை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த இடியாப்பம் கடைக்கு
போனதவே நம்ம ட்ரை பண்ண அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இதில் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், மிஸ் பண்ணிட்டோமோ, வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகே மாமா, எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு. அந்த அம்மா ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கும். அதே தான் வாழ்க்கை அனுப்புறாங்க. பண்ணுங்க. I'll see you in another video. Till then, chat away from me and behind the camera யாருமே கிடையாது. ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா ஒருத்தர் வந்திருக்காங்க. ஹாய், ஹலோ. இங்க வாங்க. டேய், கூப்பிடு ப்ரோ. உங்க பேர் என்ன? சசி. உங்க பேர்? இர்ஃபான். இர்ஃபான்னா? இர்ஃபான். அதுதான் பேர். நான் இருக்கிறேன். கலாய்ச்சிங்களா? இல்ல, உங்க பேர் இர்ஃபான். தான் என் பேர் கலாய்க்கிறீங்க. ஆனா வேணா, நீங்க கலாய்க்கிறீங்க. ஓகே, தேங்க்ஸ். என் பேர் சசிகுமார். முழு பேர் சசிகுமார். ஜி சசிகுமார். உங்க இன்ஸ்டாகிராம் சொல்லுங்க. முகமது இர்ஃபான். சசிகுமார் கோளாறு குமாரா இருப்பாரு நினைக்கிறேன். வந்து கோளாறு பண்ணிட்டு போறாரு. வெரி குட் நைட். வெரி குட் நைட். ஓகே.